ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இருந்துட்டு என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் எவ்வளோ கம்ஃபர்டபிலிட்டி வந்தாலும் அதனால் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உட்காந்த இடத்துல உங்கள் ஃபுட்டை ஆர்டர் பண்ணலாம், நீங்கள் எங்கே வேணால் சுற்றலாம், எங்கே வேணால் போகலாம். அதே நேரத்தில் இருந்துட்டு உங்கள் ரூமையே நீங்கள் க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கார் அதுவாக ஓடும், நீங்கள் பேசலாம், என்ன படம் வேணால் வீட்டில் உட்காந்த மாதிரியே பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாமே வீடியோ பண்ணி கொடுத்துரும், எல்லாமே டெக்னாலஜி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் எதுக்குமே கஷ்டமே பட வேண்டாம். மெடிக்கல் அட்வான்டேஜில் சொல்கிறதுக்கே வேண்டாம், பிரெயின் ஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே பண்ணலாம். பட் பை சான்ஸ் யோசிச்சு பாருங்கள், உங்கள் கதவு வந்துட்டு ஒரு வாய்ஸ் ரெகக்னேஷன் வச்சுட்டு நீங்கள் மழையில் நினைச்சு உங்கள் வாய்ஸ் மாறிடுச்சுன்னா அந்த டோர் ஓப்பனே ஆகாது. அப்போ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தெருவிலே தான் கிடக்கணும். நீங்கள் திருப்பி உங்கள் இதே கால் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரிப்பேர் பண்ணாத உண்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இது மாதிரி இருக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்க வந்து 5G கில்ஸ் பட். நம்ம எல்லாருமே 2.0 பார்த்ததுக்கப்புறம் வந்து சரி பேர்டே வந்துட்டு இந்த நெட்ஒர்க் மொபைல் நெட்ஒர்க்னால நிறைய சாகுது, 4G நெட்ஒர்க் இருக்கிறதுனாலே வந்துட்டு நிறைய பேர் சாகுதுன்னு இருக்காங்க. பட் வேர்ல்டு வைடில் நிறைய முன்னேற கம்பெனிஸ் முன்னேற கண்ட்ரிஸ் எல்லாருமே இருந்துட்டு எப்படியாச்சும் 5G கொண்டு வந்துருக்கணும், இன்னும் அல்டிமேட் ஸ்பீட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப தான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. நெதர்லாந்து எக்ஸ்பெரிமெண்ட் 5G பண்ணப்போ என்னாச்சுன்னா ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்துட்டு ஒரு கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு வைட் வந்துட்டு பயங்கர வைரல் ஆச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பார்க்குக்கு பக்கத்தில் வந்து ஒரு இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க, 5G நெட்ஒர்க்குக்கான ஒரு செட்டப்பை. அந்த செட்டப் இன்ஸ்டால் பண்ண பார்க்கில் கிட்டத்தட்ட 3 மாதத்தில் வந்துட்டு நிறைய பேர்ட்ஸ் செத்து விழுந்துருது. இதுக்கான காரணம் வந்துட்டு இந்த 5G நெட்ஒர்க் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் பேர்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணதை வந்து கவர்மெண்ட் செக் பண்ணிவிட்டு இது அதனால் காரணம் இல்லை, இதுக்கு வேறு ரீசனும் இருக்கலாம், இதுதான் வந்துட்டு காரணம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. என்னடா இப்படி மனசாச்சே எல்லாம் பேசுகிறான் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதுக்கு அவங்க கொடுத்த ரீசன் வந்துட்டு டேட் மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அதை இன்ஸ்டால் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப தள்ளி இருந்துச்சு. 19/10/2018 வருஷம் தான் வந்துட்டு அவங்க அதை இன்ஸ்டால் வந்துட்டு இந்த மாதிரி குருவிலாம் செத்து விழுது, பறவைங்கள்லாம் சாகுதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 139 படம் வந்துட்டு செத்துருக்குது ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு. பட் இந்த செட்டப் வந்துட்டு வச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்குது. ஏன்னா இந்த செட்டப்பை வந்துட்டு ரன்னிங்கில் வச்சது வந்து கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்துட்டு அந்த டெஸ்ட்டும் எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. அப்போல்லாம் பறவை ரொம்ப கம்மியாக தான் செத்துருக்குது. 28/6/2018 வருஷமே வந்துட்டு இது இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி 4 மாதம் கழிச்சதான் இவ்வளோ பறவை செத்துருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா இது இதனால் சாகலை, மேபி யாராச்சும் கொடுத்த ஃபுட்டில் ஏதாச்சும் பாய்சன் இருக்கலாம், இல்லை கெட்டு போன பூச்சி நிறையா அட்ட டைமில் சாப்பிட்டதுனால இப்படி இறந்துருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ப்ராப்பரான ரீசன் யாருக்குமே தெரியல, அந்த பறவை ஏன் இருந்துச்சுன்னு தெரியல. இந்த கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்திருக்கிறது வந்துட்டு டீப் ஃபேக்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் மூஞ்சிலேருந்து ஃபோட்டோஷாப் பண்ணி வேற ஒருத்தவங்க மூஞ்சியை போடலான்னு சொல்லிட்டுருக்காங்களே, பட் இதே வந்துட்டு இவங்க வீடியோ லெவல்லே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு பயங்கரமாக டெக்னாலஜி கண்டுபிடிச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வீடியோவை நீங்கள் வேறு யாரையாச்சும் எடுத்துக்கிட்டு டீப் ஃபேஸில் இருந்துட்டு வேறு யாராச்சோட ஃபேஸ் கொடுத்துட்டு இப்படி பண்ணணும், இவங்களோட ஃபேஸ் இவங்க இடத்துல வர மாதிரி இருந்துட்டு நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்துட்டு அதை பண்ணி கொடுத்துருவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா இருந்துட்டு அந்த வீடியோவை ரன் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஃபேஸில் இருக்கிறதையும் அவங்க ஃபேஸில் இருக்கிறதையும் மேட்ச் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். இது என்ன தான் ரொம்ப நல்லதாக இருந்தாலும் இதே வந்துட்டு ரொம்ப கெட்டதாகவும் மாறலாம். ஸோ இப்போ பை சான்ஸ் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பிரசிடென்ட்டே வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் பேசுகிறத வந்துட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு பிரசிடென்ட்டே இல்லை ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டி மாதிரி உங்கள் ஃபேஸே மாற்றலாம், உங்கள் வாய்ஸையும் மாற்றலாங்கிறப்ப வந்துட்டு ஒரு ஆத்தன்திட்டே இருக்காது. இது உண்மையாக பொய்யான்னு தெரியறதுக்குள்ளேயே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் ஆயிரும். இப்போ யாராச்சும் ஒரு தப்பான கருத்தை சொல்கிறாங்கன்னா அந்த கருத்து வந்துட்டு நிறைய பேர் ஈஸியாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தப்பான கருத்தை வந்துட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி சொல்லிட்டு அதை டக்குன்னு ஷேர் பண்ணிட்டு அதை பொய்யன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளேயே இதாயிரும். ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸ் தான். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது வந்துட்டு அன்மேன் வெஹிக்கிள். அன்மேன் வெஹிக்கிள்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு டிரைவர் வந்துட்டு ஓட்டாமல் இருந்துட்டு ஒரு மிஷினை ஆட்டோ பைலட்டில் போட்டு அந்த டிரைவிங்கை வந்துட்டு பார்த்துக்கிறது தான் வந்துட்டு அன்மேன். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏரோப்ளைனில் தான் கொண்டு வந்தாங்க. ஏரோப்ளைனில் இருக்கிறது வந்துட்டு ஆட்டோ பைலட்டில் போட்டால் ஏரில் எந்த ஒரு ஆப்ஸ்டிக்கல்ஸும் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது, அதனால் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு பண்ணாங்க. இதே வந்துட்டு நம்ம மணிக்கணக்காக ட்ராவல் பண்ணோம், ஒரு ஆஃபீஸே வந்துட்டு ஒரு வீட்டிலேருந்து 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருந்துச்சுன்னா அவங்க டிரைவ் பண்ணிட்டு போகிறதுலே டயர்ட் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இதுக்கு ரிசர்ச் பண்ணி இதை வந்து ஆட்டோ பைலட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இலான் மஸ்கே இருந்துட்டு டெஸ்லாவோட ஃபுல் இதே வந்துட்டு ஆட்டோமேட்டட் பக்கா கார் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணாங்க, இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா கார் டீட்டெயில்ஸையும் வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறத யாருனாலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. என்ன வேணால் ஆக்சிடென்ட் ஆகலாம், ஒரு சின்ன கல் தறிக்கு கூட இருந்துட்டு கார் கூப்பிட விடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு இந்த அவ்வளோ பர்ஃபெக்டான இதுன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா முன்னாடி இருக்கிறவன் டக்குன்னு சைடு வாங்கலாம், இல்லைனா லெஃப்டில் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ரொம்ப ரிஸ்கியான இதுதான். இதே வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆட்டோ பைலட் கார் எல்லாமே கம்ப்யூட்டர் வச்சு தான் இயங்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு ஹேக்கர்னால ஹேக் பண்ண முடிஞ்சுன்னா என்ன வேணால் பண்ணலாம், உங்களை வந்துட்டு எங்கே வேணால் கூட்டிகிட்டு வர வைக்கலாம், உங்களை லாக் பண்ணிடலாம், டோரே ஓப்பன் பண்ண விடாமல் உங்களை எப்படி வேணால் உங்களுக்கு இஷ்டத்தை காத்தி பிடிக்கலாம். ஸோ இது ரொம்பவே ரிஸ்கி தாங்க.
நம்ம லிஸ்ட்ல அடுத்து வந்துட்டு பேபி மானிட்டர்ஸ். பேபி மானிட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின்ல இருந்து நம்ம வீட்டில் மாதிரி கூட்டு குடும்பமா இருக்கவே மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க்கிங்ல இருப்பாங்க. இப்போ நம்ம நாடு அது மாதிரி மாறிட்டு தான் வருது. ஸோ குழந்தையெல்லாம் பிறந்துட்டா குழந்தைய வந்துட்டு மேடு கிட்ட விட்டுட்டு போகலாம், வேலைக்காரிட்ட விட்டுட்டு போகலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்க நல்லா பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பேபி மானிட்டர்னு வந்து வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சப்போ வந்துட்டு பேபி அழுதுச்சுன்னா இது உடனே வந்துட்டு சவுண்ட் வேவ்ஸை வச்சுட்டு இது மாதிரி பேபி அழுது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிருச்சு. இதே கொஞ்ச நாள் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் ஆனதுக்கப்புறம் டெக்னாலஜி என்ன பண்ணாங்கன்னா, பேபியை பார்க்குற மாதிரிலாம் வந்துட்டு கேம் செட் பண்ணிட்டாங்க. ஸோ பேபி முடிச்சிருக்குதா தூங்குதா, இல்லை பேபி இருந்துட்டு எஞ்சி ஏதாச்சும் வேற எங்கேயாச்சும் போயிட்டு இருக்குதா, இல்லை பை சான்ஸ் விழுந்துருச்சா, இல்லை இது மாதிரி வந்துட்டு பேபியை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு கொஞ்ச நாளில் வைஃபையாக வச்சுட்டும் இது பண்ணுறாங்க. ஸோ வைஃபைல இருக்கிறப்ப நீங்கள் எங்கேருந்து வேணால் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு கப்பல் கேட்டப்போ வந்துட்டு அந்த பேபி மானிட்டர்லேருந்து யாரோ பேசுகிற சவுண்டு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி உங்கள் 4 வயசு குழந்தைய வந்து நான் கடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேபி மானிட்டர் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேபி மானிட்டர் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் டெக்னாலஜியில் வச்சு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப நார்மலான ஒரு டிரான்ஸ்மிட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஹேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஃபோனோட ரொம்பவே வந்து பேசிக்கான இதுதான் இருக்கும். ஸோ அதை ஹேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 2018 வந்துட்டு ஒரு கப்பல் வந்துட்டு இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேபி மானிட்டரை யூஸ் பண்ணிட்டு இது மாதிரி பேபி மானிட்டர் தானாகவே அசைச்சு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போச்சு, பேபி மானிட்டர் ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு பாதிச்சுட்டு. ஸோ இப்போ ஒரு திருடர் இருக்கானா, அவன் வந்து ஹேக் பண்ணானா, அவங்க ரூமில் எது எது பொருள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு மட்டுமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த குழந்தை எங்கே இருக்குது, குழந்தைகிட்ட ஏதாவது பொருள் இருக்குதா, குழந்தை சைன் போட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். இதே வந்துட்டு ஒரு கப்பலுக்கு வந்து நடக்கிற வயசு, ஒரு குழந்தைக்கு வந்து நடக்கிற வயசு வரைக்கும் வந்துருச்சுன்னா அந்த குழந்தை கூட வந்துட்டு நான் உங்க கூட விளையாடுறேன், ஒரு கேம் ஆடலாம், நீ அதை போய் இங்கே எடுத்துட்டு வா, இதை போய் இங்கே எடுத்துட்டோம்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு அறியாததில் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரிஸ்கி தான். ஸோ என்ன பண்ணாலும் சரி, உங்கள் பேபிஸ் கிட்ட வந்துட்டு இல்லை குழந்தைங்கிட்ட வந்து சொல்லி வளங்க, இது மாதிரி யார்கிட்டயும் தெரியாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது இது மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரே இது. இப்போ டெக்னாலஜி வந்துட்டு இருக்கிறதுனால இது மேலே கம்ப்ளைண்டே சொல்ல முடியாது, நம்ம தான் சேஃபாக இருக்கணும். லிஸ்ட்டில் அடுத்து வந்துட்டு வாய்ஸ் ரெகக்னேஷன். வாய்ஸ் ரெகக்னேஷன் ஒன்று வந்துட்டு யாருக்குமே தெரியாமல்ல. இப்போ கூகுள்லேருந்து யூடியூப்லேருந்து எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு வேர்டை மட்டும் சொன்னீங்கன்னா அந்த வேர்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். நிறைய ஆப்புமே வந்துருச்சு. ஸோ வாய்ஸை வந்துட்டு நிறைய பேர் மாற்றி இப்போ ஃபீமேல் வாய்ஸ்லேருந்து மேல் வாய்ஸ்னு சொல்லிட்டு இது மாற்றுறாங்க. வாய்ஸ் மாற்றுறது ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. சாதாரண மொபைல் ஃபோனில் கூட இருந்துட்டு உங்கள் வாய்ஸ் ரெகக்னேஷன் அதையும் வச்சுக்கலாம் ஆப்புக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு. ஸோ இது மொபைல் ஃபோனு அந்த ரேஞ்சில் இருக்கிறப்பே வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் வருது. ஏன்னா உங்கள் மொபைலையும் மிஸ்யூஸ் பண்ணலாம். பட் அதே வந்துட்டு நிறைய பேங்கிங் செக்டரில் வந்துட்டு இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்கிங் டோர்ஸு, உங்கள் வீட்டு லாக்லேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போகிறப்போ வந்துட்டு இது பெரிய பிரச்சனையாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஹாய், ஐ அம் சிவாஜி கூல். ஹாய் சார், ஒன் வாட் மிஸ். லக 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 வந்துட்டு என்ன வேணா உங்களுக்கு ஆகலாம். ஸோ இதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வாய்ஸை வந்துட்டு நார்மலான ஒரு மிமிக்ரியை வச்சு கூட உங்க வாய்ஸை வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ இது நிறைய இடத்துல ஆகி இஷ்யூவும் ஆகி நிறைய கேஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால அவங்க வந்துட்டு இதை டபுள் பேக்கப்பாக வச்சுக்கிறாங்க. வாய்ஸ் ரெகக்னேஷன், ஃபிங்கர் பிரிண்ட் அப்படி இல்லைனா வந்துட்டு உங்க ஐ ஸ்கேன் பண்றதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி 2-3 வச்சுக்கிறாங்களே தவிர, வாய்ஸ் ரெகக்னேஷன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு பழைய மெத்தட் ஆயிருச்சு, ரொம்பவே வந்து நான் ரெகக்னேஷன் ஆயிருச்சு. ஈஸியாக உங்க ஃபோனை வந்துட்டு திருடலாம். திருடினா இது வந்துட்டு ஏடிஎம் கார்டு எங்கேயாச்சும் ஆக்சஸ் பண்ணனா, எந்த நெட்ஒர்க்லேருந்து கிடச்சிருக்கு, எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட கண்டுபிடிக்கலாம். பை ஒரு வாய்ஸ் ரெகக்னேஷன் பாஸ்வேர்ட் வச்சாங்கன்னா அவங்க வாய்ஸ் எங்கே வேணால் பேசியிருக்கலாம், அது வந்துட்டு எங்கேன்னு சொல்லிட்டு யாருனாலையுமே கால்குலேட்டும் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால இது ரொம்பவே ஒரு ரிஸ்கியான டெக்னிக்னு சொல்லிட்டு இது யாருமே இப்போ ப்ரிஃபர் பண்ணுறதும் இல்லை. ஸோ உங்கள் வாய்ஸ் ரெகக்னேஷன் ஆப்பை வந்துட்டு எங்கேயாச்சும் பாஸ்வேர்டாக வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ போய் மாற்றிடுறது நல்லது. லிஸ்ட்டில் அடுத்து வந்துட்டு அட்வான்ஸ் ரோபோட்ஸ். ரோபோட்ஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இப்போ நிறையவே வந்துருச்சு. நம்ம எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ரோபோட்ஸை பார்க்குறோம். ரோபோட்ஸ் இல்லாத இடமே எங்கேயுமே கிடையாது. ரோபோட்ஸை வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா ரோபோட்னால வந்துட்டு ஒரு வேலையை ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியுது, ரொம்ப சீக்கிரமாக முடிக்க முடியுது. அது வச்சு பல படங்கள் வந்துருச்சு. இப்போ டெர்மினேட்டர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 பார்ட் போயிருச்சு, இப்போவும் ஒரு பார்ட் ரிலீஸ் ஆகிருக்குது ஆறாதா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரோபோட் பல இதை தாண்டி போகிறதுனால இருந்துட்டு எல்லாருமே ரோபோட்டை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ரோபோட்டோட அட்வான்டேஜும் வந்துட்டு சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷங்க செய்ய முடியாத வேலையை வந்துட்டு ரோபோட் பயங்கர ஈஸியாகவே செஞ்சிடும். ரோபோட் சின்ன விளையாட்டு பொருள் அப்படி இல்லைனா வந்துட்டு ஹியூமன் லைஃப்ஸுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு இது, ஒரு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே. பட் இப்போ இருக்கிற ரோபோட்ஸ்லாம் வந்துட்டு ஹியூமனுக்கே சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இருக்குது. சாதாரணமாக ஒரு ரோபோட் வந்துட்டு ஒரு சின்ன வேலையை செஞ்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணலாம். பட் ஒரு ஹியூமனால் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வேலையை வந்துட்டு ஒரு ரோபோட் செய்ய முடியுது. ஹியூமன் மாதிரியே இருந்துட்டு யோசிக்கவும் முடியுது. ஹியூமனோட ரொம்ப அட்வான்ஸ்ட் இதே அனிமல்ஸ்க்கு இல்லாத என்னென்னா, ஹியூமனால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது கரெக்டாக இது தப்புன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. நம்ம லைஃப் கரெக்டாக இருக்கும், அது நம்ம லைஃப்க்கு வந்துட்டு தப்பாக இருக்கும், இது எத்திக்கலாக தப்பு கரெக்டுன்னு சொல்லிட்டு ஒரு வன்முறை ஒரு விதிமுறைக்குள்ளே தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம்.
இருக்கும். பட் இந்த மாதிரி ரோபோட்ஸ் வந்துட்டு இப்பெல்லாம் பண்ணுச்சுன்னா வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ கடைசியாக வந்துட்டு ஒரு ரோபோட் கண்டுபிடிச்சி வந்துட்டு அதாவே ரோடே ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக இருந்துட்டு ஒரு ரோபோட் எதாவது அட்டாக் பண்ணுது, ஒரு மிஸ்யூஸ் ஆயிடுச்சு, இல்லைனா வந்துட்டு ரோபோட் கரப்ட் ஆயிடுச்சு, நம்மளை அட்டாக் பண்ணுவதுன்னா டக்குன்னு ஒரு ரூமில் போய் பூட்டிக்கலாம். பட் அந்த ரோபோட்டுக்கே வந்துட்டு அது திறந்துட்டு வரதுக்கான நாலேஜ் இருக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்குது. நிறைய இடத்துல அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணுறது மெடிக்கல்லாம் பயங்கர ஒரு அட்வான்டேஜுக்கு வந்துட்டு இந்த ரோபோட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ரோபோட் வந்து தப்பு பண்ணுச்சுன்னா அது உடனே ரீப்ரோக்ராம் பண்ணிடலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் ஒரு ரோபோட் இன்னொரு ரோபோட் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு அவங்களே வந்துட்டு ஒரு வாரே உருவாக்க பண்ணாங்கன்னா நம்மளால வந்துட்டு அதை வந்து சர்வேவே பண்ண முடியாது. அதனால தான் இருந்துட்டு ரோபோட்ஸும் வந்துட்டு ரொம்ப ஒரு அட்வான்டேஜ்குள்ளே இல்லாமல் இருந்துட்டு ரொம்ப ஒரு லாலாம் வச்சு பயங்கரமான ரூல் புக் வச்சு இதை மீட் பண்ண இதை வந்து தாண்டியே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தில் அடுத்து வந்துட்டு கடைசியாக இருக்கிறது வந்து மைண்ட் ரீடிங் டிவைசஸ். மைண்ட் ரீடிங் டிவைஸுங்கிறது வந்துட்டு ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா அது எவ்வளோ வரமாக இருக்கும். நம்மளாம் படத்தில் இருந்துட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட்டுனா ஒரு சூனியக்காரி அது மாதிரி இருக்கவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. பட் சயின்டிஃபிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் மைண்டில் என்ன நினைக்கிறீங்கன்னு டிடெக்ட் பண்ணலாம். அதை வந்து பயங்கரமாக வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹியூமன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ஒரு செகண்டுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் தாட்ஸ் வந்துட்டு போகுங்கிறதுனால இருந்துட்டு அதை எப்படியாச்சும் அதை வந்து ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. இது கரெக்டாக தப்பாங்கிறத தாண்டி இதை பாசிபிளான்னு சொன்னீங்கன்னா இதை வந்து பாசிபிள் ஆக்கியிருக்காங்க. இது வந்து ப்ராப்பரா நீங்க மைண்ட்ல என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நான் சாப்பிடணும் இதை நான் வந்துட்டு இப்போ சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க சிக்கன் சாப்பிடணுங்கிறத சிக்கன் முதல்ல ஸ்பெசிஃபை சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு இப்ப சாப்பிடணும்னு தோணுங்கிற அந்த உணர்ச்சி இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஃபீலிங் தான். ஸோ உங்களுக்கு பசி, காமம், இன்பம், துன்பம் இது எல்லாத்தையுமே ஒரு வகையான ஃபீலிங்ஸ்னால வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ இது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா இப்போ பை சான்ஸ் ஒருத்தவங்களுக்கு மெடிக்கலா வந்துட்டு அவங்க ஃபிட்டா இல்லை, பிறக்கிறப்ப வந்துட்டு ஊமை, பிறக்கிறப்ப காது கேட்காது, இல்லைனா அவங்களுக்கு கை வேலை செய்யாதுங்கிறப்ப வந்துட்டு அவங்க மென்டலா நினைக்கிறத ஒரு கம்ப்யூட்டர் அவங்களுக்காக பண்ண முடியுங்கிறப்ப வந்துட்டு இதை வந்து பயங்கரமா டெவலப் பண்ணி அதுக்காக ஒரு எப்படின்னா ஒரு பிசிக்கலி அவங்களோட வேலையை அவங்களே செய்ய முடியாதவங்களுக்காக தான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பார், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பேக் ஹோல் தியரியை வந்து கண்டுபிடிச்சவர் வந்துட்டு அவர் வந்து பர்மனெண்ட்டாகவே வந்து பேரலைஸ் ஆகிட்டார். அவரோட கையை தவிர வந்துட்டு எதையுமே அசைக்க முடியாது. அவர் பேசுறதே வந்துட்டு ஒரு டிவைஸ் வச்சு தான் பேசிட்டு இருந்தார். ஸோ பட் அவர் கண்டுபிடிச்ச விஷயம்லாம் வந்துட்டு பிளாக் ஹோல் தியரி, இந்த வேர்ல்டே ஏன் உருவாச்சுன்னு சொல்லிட்டு கான்செப்டே வந்துட்டு அவர் தான் கொடுத்துருக்காரு. ஏன் இந்த பூமி எப்படி பிரபஞ்சம் கிரியேட் ஆச்சு, கேலக்சிலாம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் பண்ணியது வருது. அவ்வளோ நாலேஜாக இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் அபிலிட்டி இல்லாதனால வந்துட்டு அவங்களோட தாட்ஸை இந்த உலகத்துக்கு சொல்லவே முடியலன்னு இருக்கிறப்ப தான் இதை பண்ணுறாங்க. பட் இது தப்பான கையில் கிடச்சுன்னா யார் வேணால் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இதே பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸான இதுன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் இருந்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஸோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இருந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த டைம் வந்துட்டு வீடியோ போட்டு பார்க்குறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டைம் பார்க்குற வரைக்கும் வந்துட்டு ஸ்டே டியூன்.